SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. முத்தபதிகள் திரு ஷியாம் இணைப்பில் இருக்கா சார், வணக்கம். வணக்கம். தொடர்ந்து ஆளுநர் மீதான விமர்சனங்களை திமுக அரசு வைத்துக் கொண்டே வந்தது. ஆளுநரும் திமுக அரசு மீதான விமர்சனங்களை வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாமே பொது வெளியில நடந்தது. இப்ப இந்த பேட்டியில 16 கேள்விகளுக்கு ஒரு பக்க கேள்வி பதில பார்க்கிற போது அரசு மீது எந்த விதமான நன்மதிப்பும் ஆளுநருக்கு இல்லை அப்படிங்கறத வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அரசு குறித்து காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்காரு. குறிப்பா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கல்வியின் தரம் சரியில்லை, தேசிய அளவில் இருக்கக்கூடிய எந்த மாநில மொழியையும் உள்ள விடுவதற்கு வந்து அரசு வந்து தயாராக இல்லை, அது வந்து ஒரு தனித்து இயங்குவதற்கு தமிழ்நாடு திட்டமிடுகிறதுங்கிற விமர்சனங்கள்லாம் முன்வைத்திருக்கிறார். எப்படி சார் புரிந்து கொள்ளலாம் இந்த விமர்சனங்களை? ஆளுநரின் அறியாமை தான் காரணம். அதாவது ஆளுநர் கூறுகிற மாதிரி தமிழ்நாட்டில் அமைதி இல்லை என்றால் எதற்காக வட மாநில தொழிலாளர்கள் இங்கு படையெடுக்கிறார்கள்? அவர்கள் கூறுகிற காரணமே என்ன? தமிழ்நாட்டிலே அமைதி நிலவுகிறது, தமிழ்நாட்டிலே வந்து கல்வி சிறந்த முறையிலே இருக்கிறது, தமிழ்நாட்டிலே வந்து மக்கள் வந்து சிறந்த முறையில் பழகுகிறார்கள். நீங்கள் எந்த வடநாட்டு தொழிலாளர்களை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். கன்னியாகுமரியிலே, முட்டத்திலே, நாகப்பட்டினத்திலே மீன்பிடி தொழிலே வடநாட்டு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு பிரச்சனை கிளப்பப்பட்ட போது உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது. அப்படி பார்த்தால் உத்தரப்பிரதேசத்தில் பட்டப்பகலிலே சிறை கைதிகளை கொண்டு வரும்போது துப்பாக்கி சூடு நடந்து இருவர் இறந்தார்கள். உச்ச நீதிமன்றம் அதை கேள்வி கேட்டது. Why are you parading the prisoners before the press என்று உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டது. இவர் ஆளுநராக பணியாற்றிய நாகாலாந்து மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது? சட்டம் ஒழுங்கு என்பது இயல்பாக மக்களால் உணரப்படக்கூடியது, ஆளுநர் கணிக்கப்படுவது அல்ல. சட்டம் ஒழுங்கு என்பது ஹாப்பினஸ் இண்டெக்ஸையும் சேர்த்தது. ரொம்ப பொலிட்டிசைஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்றாரு. சட்டம் ஒழுங்கு குறித்து பேசும்போது அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு அரசியல் சார்பு நிலையை எடுத்திருக்கிறாங்க. தருமபுரம் ஆதீனத்தை பார்க்கிற போது இன்னும் போறதுக்கு போகும்போது என்னுடைய கான்வாய் நோக்கியே வந்து கற்கள் வீசப்பட்டது, குச்சிலாம் வீசப்பட்டது, அது குறித்து நான் புகார் கொடுக்கிறேன். என்னுடைய எஃப்ஐஆரையே ஒரு கவர்னர் கொடுக்கக்கூடிய எஃப்ஐஆரையே பதிவு பண்றதுக்கு மறுக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமா ஒரு அரசியல் சார்பு நிலை இருக்கு தமிழ்நாடு போலீஸ்ட்டு சொல்றாரு. கவர்னர் கொடுக்கிற எஃப்ஐஆர் மறுத்தால் உண்மையிலேயே அது தவறுதான், கண்டிப்பாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது வேறு பிரச்சனை. ஆனால் ஆளுநர் கூறுகிற பல விஷயங்கள், உதாரணமாக திராவிட மாடல் காலாவதியான ஒன்று, தமிழ்நாடு மீண்டும் தனித்து இயங்க திட்டமிடுகிறது, இதெல்லாம் மிக பழைய காலத்திலேயே முடிந்து போன விஷயம். எங்கள் பள்ளி நாட்களிலே, கல்லூரி நாட்களிலே வந்து திராவிட நாடு கான்செப்ட் இருந்தது. அதெல்லாம் பிரிவினைவாத தடை சட்டம் வந்த போதே அண்ணா அவர்கள் வீட்டுக்கு ஓடு மாற்ற வேண்டும் என்றால் நாடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரிவினைவாதம் என்கிற அந்த திராவிட நாடு என்கிற திமுகவின் கொள்கையவே கைவிட்டாகி அதற்கு பிறகு 67 ஒரு தேர்தல் நடந்து அந்த தேர்தலிலே மக்கள் திமுகவை தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கு பிறகு பல தேர்தல்கள் உங்களுக்கே தெரியும். 67 இன்றைய வரைக்குமான வரலாற்றில் எந்த தேசிய கட்சி இங்கு வந்து கால் பதித்திருக்கிறது? திமுக ஆட்சியாக இருந்தாலும் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் 1977 ஜூன் மாதம் 15 இதே ஆளுநர் உரைக்கு பதில் அளிக்கின்ற முதலமைச்சர் மக்கள் கழக எம்ஜிஆர் அவர்கள் 3 விஷயங்களில் திமுகவும் அதிமுகவும் ரெட்டை குழல் துப்பாக்கி என்று சொல்லியிருக்கிறார். 1 மொழி நலன், 2 மாநில உரிமை, 3 சமூக நீதி. இந்த 3 சேர்த்ததுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்பது ஒரு பெயர். ராஜ்பவன் என்கிற பெயரை மாற்றுவேன் என்று லோக் பவன் என்று கூறியிருக்கிறார் ஆளுநர். இதைவிட பெரிய பைத்தியகாரத்தனம் எது இருக்கிறது? ராஜ்பவன் என்பது முழுமையான ஆட்சி அதிகாரம் பெற்ற மாநிலங்களின் ஆளுநர்கள் இருக்கிற இடத்திற்கு பெயர். ராஜ் நிவாஸ் என்பது லெப்டினன்ட் கவர்னர், எல்ஜி என்று சொல்கிறோம் அல்லவா, அதாவது யூனியன் பிரதேசங்கள், அங்கு வந்து ஆளுநராக இருப்பவர்களின் இருப்பிடத்திற்கு பெயர். இதை எப்படி இவர் மாற்ற முடியும்? இல்ல, நான் ஒண்ணு ராஜா கிடையாது, நான் வந்து மக்களுக்கான தொண்டன், அதனால மக்களுக்கான அவையாக சபையாக அதை மாத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். மக்களும் பொதுமக்களும் செய்தது மாதிரி ராஜ்பவனின் எல்லா கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டும். 2 வந்து சென்னாரிடி திறந்து வைத்திருந்தார். உள்ளே வந்து பல வழிபாட்டு இடங்கள் இருக்கின்றன, யார் வேண்டுமானாலும் உள்ளே போய் சென்று வழிபடலாம் என்று ராஜ்பவனின் வாசல் கதவுகள் விரிய திறந்து வைக்கப்பட்டிருந்தன சென்னாரிடி காலத்திலே. நமது ஆளுநர் அவரது கோப்புகளை எல்லாம் சரிபார்த்தால் இதுவே புரிந்து கொள்ளலாம். அக்ஷய பாத்திரம் திட்டத்தை பற்றி பிரமாதமாக பேசுகிறார். நான் வந்து அத்வானி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் கேம்பெயினின் போது 2009 காலகட்டத்திலே அங்கு நான் சென்றிருக்கிறேன், அதாவது வெப் கேம்பெயினுக்காக சென்றிருக்கிறேன். அது வந்து அங்கு அந்த மாநிலத்திற்கு ஒரு தேவையான விஷயம், கர்நாடக மாநிலத்திற்கு தேவையான விஷயம். காரணம், அங்கு வந்து மதிய உணவு திட்டம் கிடையாது.
எனவே வந்து அவர் வந்து ஒரு திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர், மதுசூதனன் என்று பெயர் அந்த நீங்கள் அவர் கூறுகிற அக்ஷய பாத்திர திட்டத்தின் அந்த ஸ்தாபகர். அந்த மதுசூதனன் வந்து மது பண்டிட்ஜி என்கிற பெயரை மாற்றி இஸ்கானோடு தொடர்புடையவர். அவர் வந்து கொண்டு வந்த திட்டம் ரொம்ப சிறந்த முறையில் தான் இருந்தது. ஆனால் இங்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் காலத்திலிருந்து நாம் மதிய உணவு திட்டம் வைத்திருக்கிறோம். இன்று வரைக்கும் அது காமராஜர் காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து இன்று வரை தொடர்கிறது. அவர்கள் வந்து இங்கு காலை நேர உணவு கொடுக்க போகிறோம் என்று சொன்னார்கள். அரசுக்கு அதிலே விருப்பம் இல்லை. ஏனென்றால் அரசே அந்த திட்டத்தை கையில் வைத்திருந்தது. இது எப்படி குற்றமாகும்? அக்ஷய பாத்திரம் இங்கு இயங்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஆளுநருக்கு என்ன உரிமை இருக்கிறது? அது வந்து ஒரு என்ஜிஓ, தனியார் அமைப்பு, சிறந்த முறையில் பணியாற்றுவதாக வைத்துக் கொள்வோமே. அரசு கொள்கை ரீதியாக எடுக்க வேண்டிய முடிவாக தான் நம்ம பார்க்க முடியும். நன்றி, நன்றி திரு ஷியாம். smileytrips.com, the domestic and international tour expert. Download smileytrips.com app for all your travel needs.